கிரீட்டிங்ஸ் டு யூ ஃப்ரம் மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ் இன் ஜெருசலேம். அன்பான பிள்ளைகளே, இந்த மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ்ல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அதிகமாக சிந்தித்தார். திஸ் இஸ் த பிளேஸ் ஜீசஸ் யூஸ் டு ப்ரே. ஹி வில் ப்ரே த ஹோல் நைட் அண்ட் தென் ஹி வில் கோ அண்ட் மினிஸ்டர். அது பாருங்கள், அது எருசலேம் மலை. திஸ் இஸ் மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ். ஒலிவ மலையிலிருந்து எருசலேம் மலையை பார்க்குறோம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கோல்டன் கேட். அந்த கோல்டன் கேட் வந்து இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. அதனுடைய இடது பக்கம் கதவு மர்சி, இரக்கம். வலது பக்கத்து கதவு ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு. இந்த இரண்டின் மூலமாக ஆண்டவர் அவர் ராஜாதி ராஜாவாக உள்ளே பிரவேசிப்பார். அந்த இடத்துல எருசலேமின் ராஜாவாக, முழு தேசங்களுக்கும் ராஜாவாக, as the king of kings and the lord of lords of the whole earth, Jesus will rule from here. அன்பர்னுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில் இன்னைக்கு ஜபம் ரொம்ப அவசியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுக்கு ஜபிக்க வேண்டும்? அவர் தேவனுடைய குமாரனாச்சே, ஆனால் அவரே ஜபிக்க வேண்டியதாக இருந்தது. தன்னை விடுவிக்கத்தக்க தன் பிதாவை நோக்கி அவர் ஜபித்தார். எப்படி ஜபித்தார்? விண்ணப்பங்களோடும் கண்ணீரோடும் பெருமூச்சோடு அவர் ஜபித்தார். நமக்கும் அதே ஜப ஆவியை ஆண்டவர் இன்றைக்கு ஊற்றுவாராக. ப்ரேயர் இஸ் த சொல்யூஷன் ஃபார் ஆல் யோர் ப்ராப்ளம்ஸ். ப்ரேயர் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன். ஜெபிக்கும்படி அவர் சீஷர்களை கூட்டிட்டு போனாரு, ஆனா அவங்க ஜெபிக்காம அப்படியே தூங்கிட்டாங்க. அவர்களை பார்த்து சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி அவர் சொன்னார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. அடுத்ததான் ஆண்டவர் சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்க. அன்பார்ந்த இதே மலையினுடைய கீழ்ப்பகுதியில் தான் எட்சமனை தோட்டம் இருக்கிறது. அங்கேதான் ஆண்டவர் ஜெபித்தார். ராம் முழுவதும் காட்டி கொடுக்கப்பட்ட இரவு அவர் ஜெபித்த இடம் அங்கதான். இந்த மலையில இருந்தான் அவர் ஜெபித்த பிறகு அவரை யூதாஸ் காரியத்தை முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தார். ஆண்டவராக இயேசு ஜெபித்த இந்த மலையிலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாய் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் ஆமென் என்றும் பதில் தரப்போகிறார். ஆண்டவர் இதே எருசலேம் மலையிலே தான் சாலமோனுக்கு பதில் சொல்லி சொன்னார். அவர் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் போது, இந்த இடத்திலே செய்யப்படும் விண்ணப்பங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகள், செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். இன்றைக்கும் உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். நீங்கள் எருசலேமுக்கு வந்ததா ஜபிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க வீட்டில் நீங்க ஜபித்தீங்கன்னா, அந்த ஜப ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா, உங்க குடும்பத்துக்கு ஒரு விடியலை கொடுப்போம். God will answer your prayers. So let us ask God, Lord, I come to you in prayer and you will hear my prayers. அப்படியே கர்த்தர் செய்வாராக. I bless your family. நீங்க குடும்பமா ஜெபம் பண்ணுங்க, சபையோட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. சபைகளா இணைந்து ஆண்டவருடைய வருகைக்காய் ஜெபிப்போம், தேசத்தின் எழுப்புதலுக்காய் ஜெபிப்போம். Don't forget to pray today. God bless you. Amen.